நோயாளிகள் வந்து வெயிட்டிங் இருந்தாங்க. ஏற்காடுலேருந்து ஒரு நோயாளி கூட சொன்னால் நான் 11 மணிக்கு வந்தேன் சார்னு. உடனடியாக மாவட்ட ஆட்சியர், இங்கே இருக்கிற டீன், அதே மாதிரி நம்ம டாக்டர் தனபால் போன்ற எல்லாருமே போர்க்கால அடிப்படையில் பணி செய்து அந்த இடத்தில் கூடுதலாக நம்ம இப்போ வந்து படுக்கை இன்றைக்கி ஜிஹெச்லேயே 835 ஆக்சிஜன் படுக்கைக்கு பதிலாக இன்றைக்கி 1200 படுக்கை. இன்னொன்று, ஏற்கனவே முதலமைச்சர் பார்வையிட்டு திறக்கப்பட்ட அந்த சேலம் ஸ்டீல் பிளான்ட்டில் இன்றைக்கி சராசரியாக 250 பாதிக்கப்பட்ட ஆக்சிஜன் வசதியுடைய படுக்கைகளில் ஆக்குபேஷன் இருக்குது. கூடுதலாகவும் அங்கே தயார் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கோம். பொதுமக்கள்கிட்ட எங்களோட அன்பான 2-3 வேண்டுகோள் இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு படிப்படியாக 37,000 இன்றைக்கி 22,000-21,000 அப்படி குறையும் போது நம்ம கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. குறிப்பாக நம்ம வந்து பல பேர் இன்னி டேட்டுக்கும் நம்ம மருத்துவமனையில் போகும்போது சிலர் வந்து மூச்சுத்தண்டலோட முதல் முறையாக வராங்க. மூச்சுத்தண்டல் எப்போ ஏற்படும், 5-6 நாட்கள் அந்த நோய் இருந்தால் தான் மருத்துவ வல்லுநர்கள் சொல்கிறாங்க வரும் சார். ஸோ கவனக்குறைவாக 5-6 நாள் விட்டுறாங்க, தானாக மருந்து உட்கொண்டு அதுக்கப்புறம் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டை டிலே பண்ணி வரும்போதே மூச்சுத்தண்டல் வரும்பொழுது தான் நுரையீரல் பாதிப்பெல்லாம் இருந்து சிலர் வந்து இறக்கக்கூடிய நிலை நேரிடுது. 33,000 பேர் டிஸ்சார்ஜ் ஆகிறாங்க, 400 பேர் ஒரு 500 கீழே இறக்குறாங்க. அந்த இறக்காமல் தடுக்கிறதுக்கு தயவுசெய்து நோய் அறிகுறி வந்தவுடன் பயப்படாமல் இந்த கோவிட் நோய்க்கு பயப்படக்கூடாது. நம்ம நீட்டாக நம்ம கோவிட் நோய் வந்துடுமோ உறுதியாயிடுமோ அப்படின்னு பயத்தில் அவாய்ட் பண்ணுறதோட இருந்தால் என்ன, நம்ம வந்து முன்னாடியே போனால் குணமாயிடுவோங்கிற அந்த மனநிலைக்கு அனைவரும் வரணும். நம்ம கோவிடோடு இருக்கும்பொழுது நேற்றுக்கு நமக்கு ஒரு லயன், தட் இஸ் சிங்கத்துக்கே கோவிட் இருக்குங்கிற செய்தி நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நம்ம கோவிடோட எப்படி வெல்லணும்னா, நம்ம அதை கெட்டிக்காரத்தனமாக நமக்கு நோய் அறிகுறி வந்தவுடன் இந்த நோயை எந்த நோயும் நம்ம கண்டுபிடிச்சா, இந்த நோய் இருந்தால் கூட 10 நாட்களில் நீட்டாக குணமாகி 32,000 இப்போ குணமாரோட இதில் போயிடலாம். இதுதான் எங்களோட முதல் ரிக்வஸ்ட், இறப்பு எண்ணிக்கை குறைக்கிறதுக்கு பொதுமக்களோட இது. இரண்டாவது, குறையும் போது டக்குன்னு நாங்கள் என்ன பார்க்குறோன்னா, குறைந்த உடனேயே எல்லாத்தையும் தூக்கி எறியுது, மாஸ்க் வேண்டாம். ஸோ தயவு செய்து இரண்டாவது அலை, இன்றைக்கி ஜப்பானில் 4வது 5வது அலையை பற்றி பேசிக்கொண்டிருக்காங்க. ஸோ நம்ம மாண்பு முதலமைச்சரும் எங்களுக்கு என்னென்னா, இப்போதே மருத்துவ வல்லுநர்களை கூட்டி இந்த அடுத்த அலைக்கு டாஸ்க் ஃபோர்ஸே போட்டாங்க. ஒரு மூத்த ஏற்கனவே உள்ள சுகாதார செயலரோட தலைமையில் 13 நபர்களோடு சேர்ந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ், வருங்காலத்துக்கு கட்டமைப்பு எப்படி இருக்கட்டும், வரும் அலைகளை எப்படி கையாள வேண்டும் போன்றவருக்கு. ஸோ பொதுமக்களும் டக்குன்னு நம்ம ஏரியாவில் வரல, நம்ம ஏரியாவில் குறைந்துடுது அப்படின்னு. நேற்றைய தினம் நீங்கள் இன்னொரு ஒரு மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா, இறப்பு கூட்டத்தில் போய் பலருக்கு வந்திருக்கு. தயவு செய்துங்க, கோவிட் இறப்பாக இருக்கலாம், கோவிட் அல்லாத இறப்பாக இருக்கலாம், நம்ம அந்த ஏரியாவில் கூட்டம் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி சில சிம்பிளான அறிகுறியை மக்கள் கையாள வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தொடர்ந்து தலைமைச் செயலரும் இன்றைக்கி 4 மாவட்ட ஆய்விற்கு வர இருக்கிறார்கள். நானும் மீண்டும் செல்லத்துக்கு தொடர்ந்து மேற்கு மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், அதே மாதிரி வேறு சில மாவட்டங்களில் இங்கேயும் குறைய தொடங்கியுள்ளது. அதான் ஒரு நல்ல செய்தி இங்கே. ஆனால் தொடர் களப்பணி ஆற்ற வேண்டும் என்று அனைத்து மாவட்ட ஆட்சியருக்கும் சென்னை மாநகராட்சியருக்கும் சொல்லிட்டுருக்கோம். இல்லை, ஆக்சிஜன் ஒரு மிக நல்ல செய்தி என்றால், நமக்கு மிகப்பெரிய சவாலாக மே 1-2 வாரம் இருந்தது. ஏனென்றால் நமக்கு தமிழ்நாடோட ப்ரொடக்ஷன் ஒரு 400 மெட்ரிக் டன், ஆனால் நம்ம கடந்த பீக்கில் 280 மெட்ரிக் டன் தான் நமக்கு கன்சம்ஷன் இருந்தது, நம்மளோட பயன்பாடு. பிப்ரவரி மாதம் பயன்பாடு 60 மெட்ரிக் டன் லிக்விட் ஆக்சிஜன். ஆனால் ஏப்ரல் கடைசியிலேருந்து மே மாதத்தில் 400 மெட்ரிக் டன் கன்சம்ஷன் ஆகிடுது. ஸோ நமக்கு 100 மெட்ரிக் டன் வேறு மாநிலங்கள்லேருந்து வரக்கூடிய சூழல், அதில் தான் மற்ற மாநிலங்கள் கொடுக்க முடியாத நிலை இருக்கும்போது தான் முதலமைச்சர் உடனடியாக பாரத பிரதமர்கிட்ட கடிதம் மட்டும் இல்லாமல் பேசி எங்களை, முருகானந்தம் ஐஏஎஸ் மற்றும் என்னை போன்றவர்களை தொடர்ந்து மற்ற மாநிலங்கள் மத்திய அரசு பேசி ரயில்வேஸ் மூலமாக ஆக்சிஜன் எக்ஸ்பிரஸ் தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசு இன்றைக்கி கண்டெய்னரை நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பிளேனில் நம்ம ட்ரக்கை வந்து இங்கேருந்து காலி ட்ரக்கை பிளேனில், ஒரு 9 ட்ரக்கை பிளேனில் வந்து சூலூர் மற்றும் மதுரை மற்றும் சென்னையிலேருந்து ரூர்கேலா, ஜம்ஷெட்பூர் அந்த மாதிரி ஊர்களுக்கு அனுப்பி அங்கேருந்து ட்ரெயின் மூலமாக கொண்டு வரதுனால இன்றைக்கி சராசரியாக நமக்கு வந்து அலோகேஷனே மத்திய அரசு 650 மெட்ரிக் டன் உயர்த்தி உள்ளது. தொடர்ந்து நமக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம மகாராஷ்டிரா டால்வியிலேருந்து அங்கேருந்து தொடர்ந்து 60 மெட்ரிக் டன். ஸோ நமக்கு பல சோர்ஸ் ஏற்படுத்தி நம்ம வந்து கையிருப்பு மட்டும் இல்லாமல் ரிசர்வையும் ஏற்றிருக்கோம். ஆனால்
மருத்துவ வல்லுநர்களோட கருத்து என்னென்னா, ஆக்சிஜன் பயன்பாட்டையும் நீங்கள் தணிக்கை செய்து தேவையில்லாத ஆக்சிஜனையும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற கருத்து சொல்லியிருக்காங்க. இதை தொடர் கண்காணிப்புக்கு ஒரு நந்தகுமார், பிரபுசங்கர் ஐஏஎஸ் போன்ற அதுக்கு கீழே பல டிஆர்ஓ போன்ற குழுக்கள் மூலமாக பண்ணுறோம். சேலத்திலையும் தட்டுப்பாடு இருந்தது, சேலம் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்கும். அதை உடனுக்குடன் சீர் செய்வதற்கு ஒரு கமிட்டி மூலமாக பண்ணோம். ஆனால் தற்பொழுது அந்த சீரானதுனால அந்தந்த இடத்துக்கு கூடுதல் பிராணவாயு கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகளும் அரசு மேற்கொண்டு வருது. தடுப்பூசி அதாவது பரிசோதனை, நம்ம வந்து ஆர்டிபிசிஆர் அந்த பரிசோதனை பண்ணதில் ரெண்டு மருத்துவமனைகளை இங்கே வந்து மூணாங்க சீல் வச்சாங்க, பட் அது இயக்கக்கூடிய அளவுக்கு உடனே வந்துருக்கீங்க சார், இல்லை இந்த தடுப்பு ஆர்டிபிசிஆர் பொது சுகாதாரங்கிறது வந்து பொதுமக்களை சார்ந்த சுகாதாரம். நம்ம நோய் உள்ளவர்களே கண்டறிய வேண்டும், அதோட தொடர்புள்ளவர் உடனர்களை பரிசோதனைக்கு செய்ய வேண்டும். அதே இடத்தில் அரசு ஆய்வகங்களை கூட குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறோம். ஏன்னா ஒரு மாஸ்டர் மிக்ஸ்னு இருக்குது, நம்ம சாம்பிள் எல்லாம் எடுக்கும்போது தவறு நடக்கலாம், மூக்கில் மட்டும் இல்லாமல் வாயில் ஏதாவது ஒரு இடத்துல எடுக்கலாம். ஸோ ரெண்டு இடத்துல எடுக்கணும், அதை வந்து கொண்டு போகும்போது பாதுகாக்க கொண்டு போகணும். அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ண போகணும், ஆர்என்ஏ எக்ஸ்ட்ராக்ஷன் இருக்கும், அதுக்கு முன்னாடி மாஸ்டர் மிக்ஸ்னு ஒன்று ரெடி பண்ணுவாங்க, அதில் கண்டாமினேஷன் ஆகக்கூடாது, கிட்டு நல்லா இருக்கணும். ஏதாவது ஒரு ஆய்வகத்தில் எல்லாமே பூஜ்ஜியம், என்ன டெஸ்ட் பண்ணாலும் இல்லை, இல்லையா ஏதாவது ஒரு ஆய்வகத்தில் 100 பேரை டெஸ்ட் பண்ணால் 50 மேலே. தமிழ்நாட்டில் படிப்படியாக கொரோனா தொற்று குறைய தொடங்கியுள்ள நிலையில் பொதுமக்கள் கவனக்குறைவாக இருக்கக்கூடாது என்பது உட்பட பல்வேறு விஷயங்களை மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.